வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம கொடமிளகாய் ரசம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதத்துக்கு ஊற்றி நம்ம காய்கறி பொரியல் எதனாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரசம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ஒரே மாதிரி ரசம் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ரசம் எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்னு இந்த ரெசிபியை பார்க்கலாம். முதல்ல என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, 5 பல் பூண்டு, 2 சிகப்பு வத்தல், புளி, 1 தக்காளி, 1 கொடமிளகாய், கொஞ்சம் மல்லி இலை. இதில் நீங்கள் 1/2 கொடமிளகாயிலிருந்து 1 கொடமிளகாய் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த சைஸை பொறுத்தது ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நம்ம 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ணிங்கன்னா இது ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொடமிளகாயை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லேசாக ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் இதில் நம்ம தக்காளியை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா தக்காளியும் கொடமிளகாவும் நல்லா குக் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதை நல்லா கம்மியான தீயில் வச்சே நம்ம ஃப்ரை பண்ணலாம். அப்போ தான் நல்லா குக் ஆகும். அதனால் குக் ஆகாமல் அந்த பச்சை வாசனை இருக்கும். அதனால் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை மிக்சியில் அரைச்சி நம்ம அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து நம்ம அரைச்சி வச்சதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ரசம் செய்ய போகிறோம். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்தாச்சு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி. இதை இப்போ நல்லா வதக்கிட்டு அதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சிடலாம். இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட் இது ஆறுற பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சாச்சு, இதை அப்படியே நம்ம வச்சிடலாம். நெக்ஸ்ட் அதே கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா இப்போவும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் உளுந்து, சீரகம் சேர்த்துக்கலாம். உளுந்து சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு லேசாக அதை வதக்கி விட்டுக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம பிச்சு வச்சுருக்கிற சிகப்பு வத்தல் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிகப்பு வத்தலையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொடமிளகாய் தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம இதை வதக்கிட்டு தான் நம்ம இதை அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் நம்ம இதை ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் 1-30 செகண்ட் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துட்டு அதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதனால் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா புளித்தண்ணியிலேருந்து பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் போல் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும்.
புளி தண்ணியில் உள்ள பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம மல்லி இலையை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மல்லி இலையை சேர்த்துக்கலாம். மல்லி இலையை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், அதனால் லேசாக கசந்த மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு 30 செகண்ட் கொதிக்க விட்டுட்டு அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான குடமிளகாய் ரசம் தயாராகிடுச்சு. இதை நம்ம சாதத்தோடு வச்சு என்ஜாய் பண்ணலாம். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ சுவையான குடமிளகாய் ரசம் நமக்கு தயார்.